ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தியன் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன், அதாவது ஆடி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதத்தில் பொறுத்தவரையிலையும் சூரிய பகவான் கடகத்தில் தான் இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் சூரியன் கடகத்தில் இருப்பார். அது சந்திரனுடைய வீடு. இந்த சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால் சிவசக்தி யோகம்னு சொல்லுவாங்க. அதனால தான் இந்த ஆடி மாதம் அம்மன் மாதமாக விளங்குகிறதோ என்னவோ. குரு பகவான் பார்த்தீங்கன்னு சொன்னால் 23ஆம் தேதி வரைக்கும், ஆடி 23 வரைக்கும் சிறப்பாக இருந்து ஆட்சி பெற்று இப்போவும் ஆட்சி பெற்று தான் இருக்கிறார். ஆனால் வக்ரம் அடைகிறார் 23ஆம் தேதி. அப்போது வக்ரம் அடைவதற்கு முன் இருக்கக்கூடிய பலன் வேறு, வக்ரத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வேறு. சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியில் தான் இருக்கிறார். ஏற்கனவே அவர் வக்ரத்தில் தான் இருக்கிறார். இப்போது இந்த கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு ஒவ்வொரு ராசியாக நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது நாம் கன்னி ராசியை பார்க்க போகிறோம். கன்னி ராசி காலபுருஷ தத்துவப்படி 6வது ராசி. உத்தரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரம் உள்ளடக்கியது. தமிழ் மாத பலன் ஆடி மாத ராசி பலன்களை சொல்ல போகிறோம். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே அம்மனின் அருள் மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரிய பகவான் இந்த ஆடி மாதத்தில் கடகத்தில் பிரவேசிக்கிறார். கடகத்தில் சஞ்சாரம் செய்து பலனை தர இருக்கிறார். கடகம் என்பது உங்களுக்கு சந்திர பகவானுடைய வீடு. சந்திரனுடைய வீட்டில் சந்திரனும் சூரியனும் ஒன்றா இணையிறது அப்படின்னா சிவசக்தி யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்த தமிழ் இந்த ஆடி மாதம் அம்மன் மாதமாக வருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. பாருங்கள், உங்களுக்கு ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. இந்த சவுத் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஆடிப்பு இருக்குது அப்படின்னு அதை ஒரு பெரிய திருவிழா கோலாகலமாக நடத்துவாங்க. இப்படி இந்த ஆடி மாதத்தை பற்றி நிறைய பெருமைகள் இருந்தாலும் இப்போ ராசிக்குள் நாம் செல்லலாம். கன்னி ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் 11ஆம் இடத்தில் 12 நாளும் 12ஆம் இடத்தில் 19 நாளும் சஞ்சாரம் செய்து பலன்களை தந்து கொண்டிருக்கிறார். ராசியை குரு பகவான் பார்க்குறார். ராசிநாதன் பொறுத்தவரையிலையும் 11ஆம் இடம் ரொம்ப சூப்பர். 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது 19 நாள் சஞ்சாரம் செய்கிறார். அது ஒரு மீடியமான காலகட்டம்தான். இருந்த போதிலும் ராசியை குரு பார்ப்பது என்பது ஒரு மேலான ஒரு விஷயம். இந்த ஆடி மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தா என்ன சாதகமான பலன்கள் இருக்கா, பாதகமான பலன்கள் இருக்கா, தொழில்துறை எப்படி இருக்கும், சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க எப்படி தொழில் நல்ல லாபம் கிடைக்குமா, வேலைக்கு செல்லக்கூடிய அரசு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு இந்த ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலனை தர இருக்கிறது, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் உத்தியோகஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு 10ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாலே மிதுனம் அப்படின்னு சொல்லணும். இந்த 2ஆம் இடத்து அதிபதி 2க்கும் 9க்கும் உடைய சுக்கர பகவான் 10ஆம் இடத்தில் அதிகபட்சமாக 22 நாள் இருக்கார். இந்த 10க்குடையவன் புதனாக இருந்து அவரே வந்து 11ல் 12 நாளும் 12ஆம் இடத்தில் 19 நாளும் இருக்கிறது என்பது
இந்த கன்னி ராசிக்கு ஒரு சாதகமான ஒரு சூழல் அப்படின்னே சொல்லலாம். தொழில்துறையில் ஒரு அமுக்கலமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. அதுலேயும் பத்தில் சுக்கிரன் இருக்கிறார் அப்படின்னா ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர். சுக்கிரன் இருந்து அவர்கள் அங்கே சுக்கிரன் நாலாம் வீட்டை பார்க்கிறார். அப்போ நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு. அதை வச்சு அவங்க வந்து வீடு வாசல் கார் பங்களான்னு வாங்கக்கூடிய ஒரு நாலாம் இடத்தை அவர் பார்க்குறாருன்னா நாலாம் இடம் சொகுசான இடம், லக்ஸுரி லைஃப் தரக்கூடிய இடம் நாலாம் இடம். அப்போ சுக்கிரன் நாலாம் இடத்தை பார்க்குறாருன்னு சொன்னால் அந்த வருமானத்தை வச்சு நல்ல சொந்தமாக கார் வாங்கலாம், வீடு வாசல் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம். பத்தில் சுக்கிரன் இருப்பது கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம், சுவீட்சமான காலம் அப்படின்னே சொல்லலாம். அதையும் தாண்டி பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பத்தாம் இடத்த அதிபதி 12 நாள் கடகத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கும் பொழுது சூப்பர் சில்வர் ஜூப்ளி அப்படின்னு சொல்லலாம். அந்த முதல் 12 நாளும் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கிறது. தொழில்துறை மந்தமாக இருந்து வந்த தொழில்துறை இப்பொழுது சூடு பிடிச்சு நல்ல ஒரு சம்பாத்தியத்தை, நல்ல உயர்வை எட்டக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சிறப்பாக இருக்கிறது கல்வியாளர்கள், கல்வி நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவர்கள், அதில் பயிலும் மாணவ மாணவர்களுக்கு சூப்பரான ஒரு காலகட்டம். அந்த நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதக்கூடிய காலகட்டமாக இருக்கிறாங்க. அது அவங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னு சொன்னால் சூரியன் புதன் 11 இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. ரெண்டாம் இடம் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். ரெண்டில் கேது இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை பிரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிலரை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சு குடும்பத்தை, அப்போ வெளிநாட்டுக்கு போகிறவங்க வேலைக்காக போகும்போது குடும்பத்தை பிரிஞ்சு தானே ஆகணும். அல்லது அவங்க ஜனனகால தசா புத்தி படி பிரியணும்னு ஒரு கணக்கு, கணவன் மனைவி டைவர்ஸ் ஆகணும்னு ஒரு விதி இருந்தால் இப்போ இந்த கேது பகவான் அதை வழிமுழிஞ்சு கொடுப்பார். அதாவது சரி பண்ணி டைவர்ஸ் வாங்கி கொடுப்பார். இதனால் எல்லாருக்குமே அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த ஜனன காலத்தில் அவங்க டைவர்ஸ் ஆகணும்னு விதி இருக்கிறவங்க, கணவன் மனைவி பிரியணும்னு இருக்கிறவங்களுக்கு தான் அந்த அமைப்பு வழிய. மற்றபடி சண்டை சச்சரவு இருக்கலாம், குறை ஒன்றும் இல்லை. விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மூன்றாம் இடம் கம்யூனிகேஷன் பாவம் குரு பார்வையில் இருக்குது. பிபிஓ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய பணியாளர்கள், நடிகை நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேருக்கும் ஒரு முத்தாய்ப்பான ஒரு மாதம் இந்த மாதம். இளைய சகோதரத்தால் நல்லதே நடக்கும். தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் 100% வெற்றி வாய்ப்பினை பெற்றுத்தரும். சனி பகவான் பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சனி ஆட்சி பெற்று இருக்கிறார். அது சூப்பர் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், அதுதான் இல்லை. இப்போ சனி பகவான் அவர் ஆட்சி பெற்றிருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ முன்வீட்டு பலனை செய்வார். அப்போ நாலாம் இடத்தில் இருக்கிறதாக ஒரு ஐதீகம். நாலாம் இடம் என்பது அர்த்தாஷ்டம சனி. அப்போ இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருக்கும் காலம் வரை பிரச்சனையான காலகட்டம். எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகாது, 11th hour தான் ஜெயிக்க முடியும். ஆனால் உங்கள் ஜனனகால தசாபுத்தி சிறப்பாக இருந்தால் இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்காது, இது பெரிய தோல்வியை சந்திக்காது, அசுப பலன் கொடுக்காது. ஆனால் ஜனனகால தசாபுத்தி சரியில்லாத பொழுது இதுவும் கமிட்மெண்ட் ஆகி கைகோர்த்து
பிரச்சனையில் கொண்டாந்து தள்ளி விட்டுரும். அதனால் அர்த்தாஷ்டம சனி நடப்பதாக ஒரு ஐதீகம், நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள். எதுலேயும் அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்கள், கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது, லேவாதேவி, மற்ற அஃபிஷியலாக நீங்கள் வந்து கையெழுத்துடுறது, மீட்டிங் போ அஃபிஷியல் மீட்டிங் பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக காஷியஸாக பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு தாய் தாய் வழி சொந்தங்கள் கூட பகையுணர்ச்சியோடு இருப்பார்கள். தாயாருக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மற்றபடி உங்களுக்கு வீடு மெயின்டெயின் செலவு கூட கூடும். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வீடு மெயின்டெயின் செலவு கூடும். அதாவது எலக்ட்ரிக் ஒயர் போயிடுச்சு, ப்ளம்பிங் ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னு இருக்கும்பொழுது அதை மட்டும் பண்ணுங்கள். எதை ரொம்ப ரொம்ப எசென்சியலோ அதை மட்டும் பண்ணுங்கள். எல்லாத்தையும் இழுத்து விட்டுக்காதீங்க. உங்களுக்கு பிபி சுகர் எகிர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஐந்தாம் இடத்து அதிபதி சனி வக்ரகதியில் இருக்கிறதால பூர்வீக சொத்தில் கூட ஏதாவது பிரச்சனை வரலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல ஏதாவது இடர்பாடுகள் வரலாம். கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்கள். ஆனால் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். இது அமக்கலமான காலகட்டம். இந்த குரு மீனத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு கன்னி ராசி அன்பர்களுக்கு சூப்பர். ராசியை குரு பார்க்குறார். திருமண ஏழில் குரு இருக்கிறார். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு இது நாள் வரைக்கும் திருமணம் தடைப்பட்டு வந்துச்சு. ஆனால் இப்போ சட்டுப்பட்டு பேச்சுவார்த்தை முடித்து நல்லபடியாக நடக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்க, இந்த தொழில் கூட்டாளிகள் பார்த்திங்கன்னா நல்ல ஆதரவாக இயங்குவாங்க. ஆனால் எது வரைக்கும் அப்படின்னா, குரு பகவான் 23ஆம் தேதி ஆடி 23ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். அப்போ 23ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப சூப்பரோ சூப்பர். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு 6க்கு வந்துடுவார். 6க்கு வந்ததாக 6க்கு வரலை. ஆனால் அங்கே இருந்தாலும் பின்வீட்டு பலனை செய்வார். அப்போ கொஞ்சம் பலன்கள், குருவினுடைய சாதகமான பலன்கள் குறையும் 23ஆம் தேதிக்கு பிறகு. அப்போது நண்பர்கள் எதிரிகளாக மாறுவார்கள். கணவன் மனைவிக்குள்ளே கூட கருத்து வேறுபாடு வரும். அப்படியே கொஞ்சம் உள்டாவாக மாறும். 23ஆம் தேதி வரைக்கும் எதுலாம் பாசிட்டிவ் சொன்னமோ அதெல்லாம் நெகட்டிவாக மாறும். அடுத்தது 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். 24 நாட்கள் இருக்கார். 7 நாள் ரிஷபத்தில் இருக்கார். ராகு செவ்வாயோடு இணைஞ்சி இருக்கிறார். 8ல் ராகு இருக்கிறது வெளிநாடு போக வைப்பார், வெளிநாட்டு கல்வி பயில வைப்பார் பிள்ளைங்க. ஆனால் குடும்பத்தையும் விட்டு பிரிக்க ராகு வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பார், குடும்பத்தை பிரிப்பார். அதிக 8ல் ராகு இருக்கும்போது அதிகமாக கடன் வாங்கக்கூடாது. ஏன்னா இருக்கிறத பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். நீங்கள் 1 லட்சம் கடன் வாங்கலான்னு பார்த்தா அவன் கொடுக்குறவன் 4 லட்சம் ஒன்றும் கொடுக்குறவன் வாங்கிக்கணுமா, அதை வாங்கி போட்டிங்கன்னா அப்புறம் அதை ரீபே பண்ண முடியாது. அகல கால் வைக்கக்கூடாது. கடனை பெருசு பண்ணி விட்டுருவார். அதனால் பிரச்சனை ஆகிவிடும். அதே நேரத்தில் 8ல் ராகு இருந்தால் உடல் ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படும். இரவு பிரயாணம் கூட நீங்கள் செய்யக்கூடாது. இந்த கன்னி ராசி அன்பர்கள் இந்த ஆடி மாதத்தில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். சின்ன சின்ன விபத்துக்கள் கூட நடக்கலாம். மற்றபடி பார்க்கும் பொழுது 9ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். இருந்தாலும் 9ஆம் இடத்து அதிபதி 10ஆம் இடத்தில் இருக்கிறார். யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம்தான். இருந்தாலும் உங்களுக்கு பார்க்கும் பொழுது 10ல் சுக்கிரன் இருக்கிறது வந்து அளப்பரிய ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 11ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல். முதல் திருமணம் 7ல் குரு இருக்கிறது முதல் திருமணத்தை நடத்தி வைப்பார் அப்படின்னு சொன்னோம். 11ஆம் வீட்டை குரு பார்ப்பது 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கும் சுபமான செய்திகள் வந்து சேரும். சுக்கிரனை குரு பார்க்கிறார். அப்போது 11ஆம் இடம் சுக்கிரனை குரு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால், ஒரு சிலர் இந்த 2வது திருமணம் கூட காதல் வயப்படக்கூடிய ஒரு, நீங்களே லவ் பண்ணி நீங்களே அதை திருமணத்தை பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். மற்றபடி தாய்மாமன் மைத்துனர் வழியால் ஆதாயம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம், அரசாங்கத்தால் அனுகூலம், தந்தைக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கடைசி 19 நாள் உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்தில் இருப்பதால்
செலவினங்கள் ஏற்படலாம், மருத்துவ செலவு கூட வைக்கலாம், ஒரு பின்னணிவை கூட சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதனால் முதல் 15 நாள் உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும், அடுத்த 15 நாள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு. இந்த ராசி அன்பர்களுக்கு 4, 5, 6 தமிழ் தேதி தான் குறிப்பிடுறோம். சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. இந்த சந்திராஷ்டமம் நடக்கும் பொழுது அவசர முடிவுகள் எதுவும் எடுக்கக்கூடாது, வழக்கமாக செய்யும் பணிகளை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். 8 ராகு இருக்கிறதால விபத்துக்கள் கூட நடக்கலாம், அதனால் வண்டி எடுக்காதீங்க, வண்டியிலையும் போகாதீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை இருக்கும், ரெண்டில் கேது இருக்குது, மற்ற குடும்ப உறுப்பினர்கள் கொண்டா சண்டை சச்சரவு வரலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குழந்தைகளுக்கு நல்லது நடக்குமா அப்படின்னா, 5வது அதிபதி சனி வக்ரகதியில் இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரும்னு நம்ம சொல்லிட்டோம். மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வாரை வணங்குங்கள், பெருமாளை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்.